ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். கோவா சீரீஸோட லாஸ்ட் பார்ட் வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ சவுத் கோவாவை ரீச் பண்ணிட்டோம். சவுத் கோவாவில் நம்ம இப்போ இருக்க இடத்தோட பேர் கேனகோனா. அண்ட் கேனகோனா அப்படிங்கிற இடத்துல பலோலம்னு ஒரு பீச் இருக்குது. அது என்னோட ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டாரு. பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்துட்டோன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பீச்சுக்கு வந்துட்டு போயிடலான்னு சொல்லி நாங்கள் ஒரு ஹோம் ஸ்டேவாக பார்த்து செலக்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் லக்கேஜை வச்சுட்டு உடனே அப்படியே வெளியில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டோம். பயங்கரமான பசியில் இருந்தோம். ஸோ ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணதும் தெரியல, சாப்பிட்டதும் தெரியல, வேக வேகமாக சாப்பிட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ அகெயின் நாங்கள் வந்து ரூம்குள்ளே போயிட்டு எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகி பீச்சில் ஆட்டம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே நம்ம பீச்சுக்குள்ளே போயிட்டோம். சவுத் கோவாவில் இருக்க இந்த பலோலம் பீச் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீச். இந்த பீச்சில் நீங்கள் அதிகமாக ஃபாரினர்ஸை பார்க்க முடியும். ஃபாரினர்ஸோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பீச் இன் கோவா வந்து இந்த பலோலம் பீச் தான். ஸோ இங்கே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, போட் ரைட், நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பீச்சில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீச்சில் வந்து நீங்கள் போட் ரைட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த சீக்குள்ளே போயிட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பட்டர்ஃப்ளை ஐலண்ட் இருக்குது. ஸோ அது வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இந்த பீச்சோட அழகை நீங்களும் பார்த்து ரசிங்க. அண்ட் இங்கே வந்து இப்போ நம்ம வந்து பயங்கரமாக ஆட்டம் போட வந்திருக்கிறதுனால எல்லாருமே ஒரு சைடு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எடுத்து கழட்டி வச்சுட்டு உள்ளே போய் தண்ணியில் ஆட்டம் போட ஆரம்பித்தாச்சு. ஆல்ரெடி நம்மளோட பாய்ஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து அங்கே வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லி நானும் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிட்டேன். பயங்கரமான ஆட்டம், தண்ணியில் விளையாடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் அந்த ஈவினிங் டைம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து சன்செட் டைம் ஆயிடுச்சு. ஸோ சன்செட் டைமில் இந்த ஸ்கை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மவுண்டன்ஸ்க்கு நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு இல்லையா, அதுதான் அந்த ஐலண்ட். ஸோ அந்த ஐலண்டுக்கு இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு, நம்ம போக முடியாது. நம்ம நாளைக்கு தான் அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வெட்டாக இருக்கிறதுனால நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நம்ம வந்திருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் ஏரியா இருக்குது. இந்த பலோலம் பீச்சோட ஸ்ட்ரீட்டே வந்து ஒரு வைப்னா வைப், அப்படி ஒரு வைப். ரெண்டு சைடுமே நிறைய ஷாப்ஸ், நிறைய ஷாப்பிங் ஸ்பாட்ஸ் அண்ட் நிறைய வந்து இந்த ட்ரீம் கேச்சர்ஸ் வந்து அதிகமாக கோவாவில் பார்க்க முடிஞ்சது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீம் கேச்சர்ஸ் அண்ட் கோவாவில் வந்து கேஷ்யூஸ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதோட ரேட்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து போய் பார்த்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் வந்து இன்னொரு பீச் இருக்கதா கேள்விப்பட்டோம். சரி, அந்த பீச்சை போய் விசிட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி போகிற வழியில் இந்த கவ் பார்த்தோம். அந்த கவ் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜோனோஸ் ஜெலிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு நம்ம வந்து ரெண்டு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போலம் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போலம் பீச் போகிற வழியெலாம் வந்து ரொம்ப அழகான வீடுங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு ஒரு ரொம்ப இருட்டமான ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போனோம். என்னடா இதுக்குள்ளே பீச் இருக்கா இல்லையான்னு ஒன்றுமே தெரியல. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறமா தான் தெரியுது இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரிசப்ஷன் கம் லான் இருக்க ஒரு ஏரியா தாண்டி நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ அழகான காட்டேஜஸ். எங்களுக்கு இது முதலே தெரியல, இல்லைன்னா வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணியிருந்திருக்கலாம் போல். அவ்வளோ அழகான தனித்தனியாக இண்டிவிஜுவலான காட்டேஜஸ்லாம் இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம வந்து உள்ளே போனால் தான் ஒரு ரெஸ்டாரண்ட் வருது. அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம ஸ்டெப் ஏறி கீழே இறங்குனா வந்து பீச், போலம் பீச். அந்த பீச்சோட பேர் ஆக்சுவலி வந்து அதுவுமே வந்து பலோலம் பீச் தான். பலோலம் பீச்சோட இன்னொரு சைட், எதர் சைட் வந்து பீச்சஸ் வந்து அப்படியே லாங்காக போகும் இல்லையா, அதோட இன்னொரு சைட் தான் வந்து இந்த போலம் பீச். ஸோ இந்த போலம் பீச் வந்து நைட் வந்து அப்படியே பயங்கர சைலண்ட்டாக இருந்தது. அந்த போலம் பீச் வந்து அப்படியே நடந்து அப்படியே நம்ம உள்ளே வந்தோடனே இந்த அப்படியே நம்ம கேன்கோனா பீச்சுக்கே ரீச் ஆகிட்டோம். நம்ம மார்னிங் வந்து ஏரியாக்கே வந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டின்னர் எங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி அப்படியே லைனாக எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் போய் வெளியிலேயே வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து ஃப்ரைட் ரைஸ், ஃபிஷ் எல்லாமே சாப்பிட்டு நைட்டு போய் தூங்கியாச்சு, காலையில் எழுந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே நம்ம வந்து விண்டோலேருந்து நம்மளோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீச் தெரியும். ஒரு 100 meters அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்கும் நம்ம ரூம்லேருந்து பீச். ஸோ இப்போ நம்ம day 3 இருக்கோம். day 3 காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் பேசிட்டு கிளம்பணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு விசாரித்ததில் ஒரு தள்ளு வண்டியில் மேகி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சரி ஓகே, அங்கே போயிட்டு நம்ம வந்து மேகி, பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அந்த கடைக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு
மேகி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப அந்த ஒரு சில் மார்னிங்க்கு அந்த ஹாட்டான மேகி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பீச் வியூவில் அப்படியே நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ போகும்போது நிறைய பேர் வந்து இந்த போட்டில் வந்து உங்களுக்கு ரைடு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது ஓகே, இதுக்கு மேலே வந்து நம்ம செக் அவுட் ஆகிட்டு அகெயின் நம்ம ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கும், இனி ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஸோ இப்போவே வந்து நம்ம வந்து ஒரு போட் வந்து புக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பட்டர்ஃப்ளை பீச் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்டும் அவரோட கசினும் போய் பேசிட்டு வந்துட்டாங்க. இப்போது நம்ம போட்டில் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாருமே போட்டுக்கணும். என்ன தான் வந்து சேஃபு அது இதுன்னு சொன்னாலும் லைஃப் ஜாக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நம்ம போகிறதா இருந்தாலும் நம்மளோட சேஃப்டியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியோரிட்டைஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு அந்த பியூட்டிஃபுல்லான வியூவில் வந்து போட்டில் ஒரு ரைட் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான சீனரிஸ் மவுண்டென்ஸ் ராக்ஸ்னு நிறைய பார்க்க முடிஞ்சுது. சீ வாட்டர் வந்து அப்படியே வந்து அழகாக வேவியாக போகிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்க. அங்கேருந்து பீச் சைடு இருக்க ரெசார்ட்ஸ் எல்லாமே அந்த வியூஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. போகிற வழியில் வந்து டால்ஃபின்ஸ்லாம் நம்மளை பார்க்க வந்தது. வீடியோவில் வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் நாங்கள் வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த ரைட் போனோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியான ஒரு டைமாக இருந்தது. கோவாக்கு போனதுலேயே வந்து இந்த ஒரு போட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெசிஃபிக்காகவும் ரொம்ப யூனிக்காகவும் நல்லா இருந்துச்சு. நிறைய வந்து ராக் வியூஸ், நிறைய பேர் வந்து போட்டில் போயிட்டுருந்தாங்க, அவங்களெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். போகிற வழியில் வந்து இந்த டார்டாய்ஸ் ராக் வந்து பார்க்க முடிஞ்சது. டார்டாய்ஸ் ஷேப்பில் இருந்த ஒரு ராக் அண்ட் வந்து நம்மளை வந்து இப்போ கொண்டு போய் அந்த ஐலண்டில் இறக்கி விட்டுருவாங்க. அங்கே வந்து மேக்ஸிமம் நம்ம 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த ஐலண்ட், ஒரு குட்டியான ஐலண்ட் தான். அங்கே நம்மளை இறக்கி விட்டுட்டு அந்த போட்காரங்க வந்து ஒரு சைடு போய் நின்றுடுவாங்க. 1 hour கழித்து வந்து நம்மளை அகெயின் அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அண்ட் இந்த ஐலண்டில் வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். நிறைய வந்து ஃபோட்டோஜெனிக் ஸ்பாட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. நம்ம நல்லா வந்து ஒரு ஃபேமிலியாக போய் ஹாப்பியாக உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் இது. அண்ட் போட்காரங்க வந்து நம்மளை இறக்கி விட்டுட்டு ஒரு 1 hour நமக்கு டைம் தருவாங்க. அந்த 1 hour வந்து நமக்கு கண்டிப்பாக அங்கே பத்தாது. ரொம்ப சீக்கிரமாக வந்து அந்த 1 hour முடிஞ்சிரும். அகெயின் வந்து அவங்களே நம்மளை வந்து கூட்டிகிட்டு வர வந்து வந்துருவாங்க. அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு அகெயின் கொண்டு வந்து இந்த பீச் நம்ம ஏறணும் இல்லையா அந்த இடத்துலேயே வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. அங்கே இறங்கும்போது அங்கே தி ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சீ வியூலேருந்து பீச் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வந்து நம்மளை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அகெயின் இப்போ நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் எங்களுக்கு நைட் ட்ரெயின் ஆல்மோஸ்ட் வந்து இப்போவே மதியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து செக் அவுட் பண்ண போகிறோம் ரூமை. ஒரு குயிக்கான ஒரு ரூம் டூர் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த சவுத் கோவாவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். ஒரு அழகான ஒரு குட்டி ரூம். அந்த ரூமில் வந்து நம்ம ஃபுல்லாக வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து வெளியில் வந்து லக்கேஜ் எல்லாம் காரில் ஏற்றியாச்சு. அகெயின் இப்போ வந்து நம்ம லஞ்ச் வந்து 6 PM ஆகுது ஈவினிங். இப்போ தான் லஞ்ச் சாப்பிட போகிறோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு கிளம்புற மாதிரி பிளான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷ் தாலி ப்ரான் தாலி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஃபிஷர் மேன் அப்படின்னு ஒரு ஷாப்பு அந்த கேன்கோனால் அங்கே தான் நம்ம சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒரு இடத்துல நிறுத்தி காஃபி குடிச்சிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்லாம் பயங்கர டயர்டு ட்ரைவ் பண்ணி அவரும் சிஷான்லாம் தூங்கிட்டாங்க. அண்ட் அகெயின் வந்து நமக்கு ஸ்டேஷன் போகிறதுக்கு இன்னும் டைம் இருந்ததுனால கார்லேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் படம்லாம் பார்த்துட்டு அகெயின் வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு போயாச்சு. ஸ்டேஷனுக்கு போயிட்டு கார் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் இன்னும் போடலை. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நிற்கும்போது தான் வந்து கோவாவோட இந்த மேட்கோன் ஸ்டேஷனில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்னு சொல்லி ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரெயின்லாம் டிலே ஆயிடுச்சுன்னா வந்து சேஃபாக ஒரு இடத்துல வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பே பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ எங்களோட ட்ரெயின் வந்துடுச்சு. ஏறணுன்னு தூங்கியாச்சு. எந்திரிச்சு பார்த்தா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். யஷ்வந்த்பூர் ஜங்ஷனில் தான் ஏறணும். அங்கேயே வந்து இறங்கியாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம யஷ்வந்த்பூரில் இறங்கி நம்மளோட ட்ரிப் வந்து ஆல்மோஸ்ட் அல்ஹம்துலில்லா நல்லபடியாக நமக்கு முடிஞ்சிருச்சு. அகெயின் நம்ம கேப் ஏறி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் எங்களோட கோவா ட்ரிப் வந்து இருந்தது. அண்ட் கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் 4 part வீடியோஸுமே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் கோவாவை சுற்றி பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.